ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு காம்டேக். இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம டெக்கில் சொல்லக்கூடிய வந்து பார்த்தோன்னா உண்மைகளை வந்து இவ்வளோ நாள் உண்மை நினச்சிட்டு இருந்தோம், ஆனால் அது எல்லாமே உண்மை இல்லை, எல்லாமே கட்டுக்கதை. ஓகேவா? ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்தோன்னா நம்ம உண்மை நம்பியிருக்கக்கூடிய டெக்கு சில விஷயங்கள் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ வந்து நம்ம பொருளாக இருக்கட்டும், சில விஷயங்களாக இருக்கட்டும், அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஏழு மித்தை தான் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ மறக்காமல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஆதித்யா ராஜேஷ், நம்ம சிடி ஃபேமிலியில் இருக்கக்கூடியவர், அவர் வந்து எடிட்டிங் வீடியோ வந்து கேட்டுட்ருந்தீங்க ப்ரோ. ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா எடிட்டிங் வீடியோ அப்கமிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா நான் போடுறேன். ஓகேங்களா? ஸோ இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா எடிட்டிங் ஆப்ஸ்லாம் போட்டுட்ருந்தேன். நீங்கள் எனக்கு தனியாக வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராமில் எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். ஏன்னா சாஃப்ட்வேரில் ஃபோனில் பண்ணுற மாதிரி எடிட்டிங் எப்படி பண்ணணும்னு தெரியணுமா, இல்லை வந்து லேப்டாப்ஸில் பிசியில் அந்தமாரி எப்படி பண்ணணும் அப்படின்னு தெரியணுமா அப்படின்னு எனக்கு தெரியல. ஸோ வந்து நீங்கள் வந்து எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ரிப்ளை பண்ணுவேன். அப்கமிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா எடிட்டிங் வீடியோஸ் நான் வந்து போடுறேன். ஓகேங்களா? ஸோ அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனலும் சப்ஸ்கிரைப் பண்ணலையா, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ஒரு தட்டு தட்டுருங்க. சரி வாங்க, அந்த ஏழு மெத்து என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு மெத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க, நல்ல எனக்கு வந்து 40 மெகா பிக்சல் கேமரா இருக்குது, 50 மெகா பிக்சல் கேமரா இருக்குது, 108 மெகா பிக்சல் கேமரா இருக்குது, இது செமப்பா வெயிட்டுப்பா அவங்க கேமரா வந்து பார்த்தோன்னா செம்மையாக அழகாக ஃபோட்டோஸ்லாம் இது குவாலிட்டியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பீங்க. பட்டு அது வந்து பார்த்திங்கன்னா மித்து. ஓகேங்களா? ஸோ மெகா பிக்சலை வச்சு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபோட்டோ குவாலிட்டி வந்து சூப்பராக இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா வந்து ஐஃபோன்லலாம் யூஸ் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 12 மெகா பிக்சல் கேமரா தான், பட் குவாலிட்டி உங்களுக்கே தெரியும். ஸோ அந்தமாரி நம்ம டிஎஸ்எல்ஆர்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா 8 மெகா பிக்சல் தான் இருக்கும், பட் குவாலிட்டி வேறு மாதிரி இருக்கும். ஸோ மெகா பிக்சலை வச்சு வந்து பார்த்தீங்கன்னா ஃபோட்டோவோட குவாலிட்டி வந்து சூப்பராக இருக்கும் அப்படின்னு நினச்சி நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோன் வாங்கிட்டுருக்கீங்க. ஸோ அந்தமாரிலாம் கிடையவே கிடையாது. ஏன்னா நிறைய ஃபோன் மெகா பிக்சல் அதிகமாக இருக்கும், பட் ஃபோட்டோவோட குவாலிட்டி தான் வந்து பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட். ஸோ குவாலிட்டியை பார்த்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கேமராவை சூஸ் பண்ணுங்கள். ஓகேங்களா? அது வந்து பார்த்தீங்கன்னா மித்து. நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா அப்படி தான் நம்பி வந்து பார்த்தீங்கன்னா ஃபோன்லாம் பர்ச்சேஸ் பண்ணிட்டுருக்கீங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ரேம் அதிகமாக இருந்தாலும் பர்ஃபாமன்ஸ் வேறு மாதிரி இருக்கும் அப்படின்னு நினச்சிக்கிறீங்க. பட்டு அந்தமாதிரிலாம் கூட சுத்தமாக கிடையவே கிடையாது. ஓகேங்களா? ஸோ நம்ம யூஸ் பண்ணுற பொறுத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா அது எல்லாமே இருக்கும். ஸோ அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா மித்து. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா 5000 mAh பேட்டரி பொறுத்து இருக்கிறதுனால லாங் டேர்ம் வரும் அப்படின்னு நினச்சிட்ருக்கீங்க. ஓகேங்களா? ஸோ அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா மித்து. ஏன்னா அதுக்கு அந்த ஃபோனுக்கு இருக்கக்கூடிய பர்ஃபாமன்ஸை வச்சு தான் பேட்டரியும் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க. ஸோ பர்ஃபாமன்ஸ்லாம் ரொம்ப அதிகமாக இருக்கும் போது நீங்கள் மெகா பிக்சல் அதிகமாக இருந்தாலும் கம்மியான நேரம் தான் வந்து பார்த்தீங்கன்னா அதை யூஸ் பண்ண முடியும். ஆனால் அதை வந்து இல்லாமல் ஒரு 5000 mAh 6000 mAh இருந்துச்சுன்னா பேட்டரி லைஃப் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக வரும்டா நினச்சிட்டு இருக்கீங்க. ஆனால் அது மிகப்பெரிய வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மித்து அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஓகேங்களா? செகண்ட் மித்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஒய்ஃபையும் ப்ளூடூத்தும் ஆஃப் பண்ணால் வந்து பார்த்தீங்கன்னா பேட்டரி லைஃப் வந்து ரொம்ப அதிகமாக வரும் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்ருப்பீங்க. அந்தமாதிரிலாம் கிடையவே கிடையாது. ஓகேங்களா? பேட்டரி லைஃபு வந்து பார்த்தீங்கன்னா ஒய்ஃபையும் ப்ளூடூத்தும் வந்து பார்த்தீங்கன்னா எதுவுமே அஃபெக்டே பண்ணாது. ஓகேங்களா? அது ஒரு சாதாரண ஒரு ஆப்ஷன் மாரி தான். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு டிஃப்ரென்ஸு தான் பேட்டரி லைஃப்பில் வந்து பார்த்தீங்கன்னா தெரியாது. ஆனால் நீங்கள் வந்து இந்த சார்ஜ் கம்மியாக இருக்கும் போதெல்லாம் ஒய்ஃபை ஆஃப் பண்ணுறது, ப்ளூடூத்லாம் ஆஃப் பண்ணுறது, என்னமோ வந்து வீட்டில் ஃபேன் ஆஃப் பண்ணுற மாதிரி சொல்லுவாங்க. ஓகேங்களா? டக்குன்னு இதெல்லாம் ஆஃப் பண்ணால் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோனில் வந்து சார்ஜ் இருக்கும், அவ்வளோ சீக்கிரம் குறையாது அப்படின்னு சொல்லுவாங்க. பட் அப்படிலாம் கிடையாது, அது எந்த ஒரு இதுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா அஃபெக்ட் பண்ணாது. ஓகேங்களா? ஸோ நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூடூத்தும் ஒய்ஃபைலாம் வந்து ஆஃப் பண்ணால் வந்து பார்த்தீங்கன்னா பேட்டரி லைஃப்பில் சேஞ்ச் வரும்னு நினச்சிட்ருக்கீங்க. பட் அப்படிலாம் கிடையவே கிடையாது, அது ஒரு மித்து அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். மூணாவது மித்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபோனில் வந்து பார்த்தீங்கன்னா பார்லைன் வரும் பார்த்தீங்கன்னா சிக்னல் காட்டுறது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக இருந்துச்சுன்னா வந்து பார்த்தீங்கன்னா செம்மையாக வந்து பார்த்தீங்கன்னா சிக்னல் கிடைக்குதுரா, ஆடியோ வேறு லெவலில் இருக்கும் அப்படின்னு நினச்சிட்ருப்பீங்க. ஆனால் அப்படிலாம் கிடையவே கிடையாது, அது ஒரு மித்து அப்படின்னு நான் சொல்லுவேன். ஒரு புள்ளி கிடைச்சாலும் வந்து பார்த்தீங்கன்னா அது ஆடியோ எப்படி கேட்குமோ அது அப்படியே தான் கேட்கும். ஸோ இதனால் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு டிஃப்ரென்ஸுமே கிடையாது. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சிக்னல்லாம் வச்சுருப்பாங்க பார்த்தீங்களா, சிக்னல் இது. ஸோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம போய் நின்னனா ஃபாஸ்ட்டாக நம்மளுக்கு கிடைக்கும். எங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சிக்னல் இது வச்சுருக்காங்களோ அங்கே போய் நின்னனா நம்மளுக்கு ஃபாஸ்ட்டாக கிடைக்கும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கீங்க. அப்படிலாம் கிடையவே கிடையாது. நிறைய யூசர்ஸ் வந்து அதிகமாக யூஸ் பண்ணாங்கன்னா நெட்டு எந்த ஸ்பீடில் கிடைக்குதோ அந்த ஸ்பீடு கம்மியாகும். ஓகேங்களா? ஸோ ஒருத்தவங்க யூஸ் பண்ணாங்கன்னா நெட்டு ஸ்பீடு அதிகமாக இருக்கும் ஒரே இடத்துல, அதே இடத்துல நாலு பேர் யூஸ் பண்ணாங்கன்னா அந்த ஸ்பீடு வந்து பார்த்தீங்கன்னா கம்மியாகும் தான். ஓகேங்களா? அது சிக்னல் பக்கத்தில் இருந்தாலும் சரி, அது எங்கே இருந்தாலும் சரி. ஓகேங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா பரவிட்டுருக்க மித்து. ஏன்னா வந்து சிக்னல் பக்கத்துல இருந்தால் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா சிக்னல் கிடைக்குமா, அது ஒரு மித்து தான். நாலாவது மித்து. ஓகேங்களா? ஸோ நாலாவதா என்ன மித்து அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நைட்டு ஃபுல்லாக சார்ஜ் போட்டால் ஃபோன் வெடிச்சிரும். ஓகேங்களா? இது நிறைய பேர் சொல்லக்கூடிய ஒரு மித்து. ஆனால் அப்படி வெடிக்கவே வெடிக்காது. ஓகேங்களா? சில ஃபோன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வேறு ஏதாவது ப்ராப்ளமாக தான் வெடிக்குமே தவிர, பட்டு
ஃபோன் வந்து சார்ஜ் போட்டிங்கன்னா அந்த சார்ஜ் ஃபுல்லாகி வெடிக்குது அப்படின்ற மாதிரிலாம் வந்து பார்த்தீங்கன்னா எதுவுமே கிடையாது, அது ஒரு மித்து அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஃபோனில் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காகவே வந்து பார்த்திங்கன்னா 100% வந்தவொடனே சார்ஜ் அதுக்கு மேலே ஏறாது. நீங்களும் செக் பண்ணி பாருங்கள், 100% மேலே வந்து பார்த்தீங்கன்னா அந்த சார்ஜிங் சிம்பிளே காட்டாது. ஏன்னா வந்து அந்த ஃபோன்லேயே வந்து பார்த்தீங்கன்னா 100% வந்தவொடனே அதை ஸ்டாப் பண்ணக்கூடிய வந்து பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸ் இருக்குது. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு அதிகமாகச்சுன்னா வெடிச்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கிடையவே கிடையாது, அது ஒரு மித்து அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். இனிமேல் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபோனை வந்து நைட்டு ஃபுல்லாகவும் சார்ஜ் போடலாம். ஃபிஃப்த்து மித்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த இன்கார்டினோட மோட்லாம் யூஸ் பண்ணுறாங்க பார்த்தீங்களா. ஸோ இதனால் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கிட்ட இருந்தும் நம்ம தப்பிச்சிடலாம், நம்மளை யாருமே ட்ராக் பண்ண முடியாது, ஹேக் பண்ண முடியாது அப்படின்னு நினச்சிட்ருக்கீங்க ஓகேங்களா. ஸோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய மித்து அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா வந்து இன்கார்டினோட்டோ மோடு வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரைவசியை வந்து பார்த்தீங்கன்னா அது அதான் ஹிஸ்ட்ரியெலாம் வந்து பார்த்திங்கன்னா இருக்குல்ல அது. ஸோ அதை வந்து இரேஸ் பண்ணுறதுக்கான ஒரு பேஜாக தான் அது வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணுறாங்க. அதனால் மூலயமா வந்து பார்த்திங்கன்னா ஹேக்லாம் பண்ண முடியாது அப்படின்னு வந்து நினச்சிட்ருக்கீங்க. பட் அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய மித்து அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் ஓகேங்களா. ஸோ ஹிஸ்ட்ரியை மட்டுமே கிளியர் பண்ணக்கூடியது தான் அந்த மோடு. பட் நிறைய பேர் வந்து ஹேக்கே பண்ண முடியாது, என்னை வந்து ட்ராக்கே பண்ண முடியாது அப்படிலாம் நினச்சிட்ருக்காங்க. பட் அது வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய வந்து பார்த்திங்கன்னா மித்து. ஸோ வந்து பார்த்திங்கன்னா அந்த இன்கார்டினோட மோட பார்த்து யூஸ் பண்ணுங்கள். ஆறாவதாக இருக்கக்கூடிய மித்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ப்ளே ஸ்டோரில் டவுன்லோட் பண்ணக்கூடிய எல்லா ஆப்புமே சேஃபான ஆப்பு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சொல்லுவாங்க. பட் அது ஒரு மிகப்பெரிய மித்து ஓகேங்களா. ஸோ ப்ளே ஸ்டோர்ன்றது ஒரு ஆப் ஓகேங்களா. ஸோ சேலிங் ஆப் மாரி அதில் யார் வேணால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்பை க்ரியேட் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து விட்டு செல் பண்ணிப்பாங்க ஓகேங்களா. அதை நம்ம வந்து பார்த்தோன்னா பர்ச்சேஸ் பண்ணியோ இல்லை ஃப்ரீயாகவும் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ண முடியும். ஸோ இதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளே ஸ்டோரில் இருக்க ஆப்ஸ்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா சம்மந்தமே இல்லை ஓகேங்களா. ஸோ அதனால் எல்லா ஆப்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா ப்ளே ஸ்டோரில் இருக்கிறது வந்து சேஃப் அப்படின்னு நம்ம சொல்லிடவே முடியாது. ஆனால் நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க அது ஒரு மிகப்பெரிய மித் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ வந்து ப்ளே ஸ்டோரில் இருக்கிற எல்லா ஆப்புமே வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் ஆப்னா வந்து பார்த்தீங்கன்னா கிடையவே கிடையாது. அதில் நிறையான ஃபேக்கான ஆப்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா கலந்துருக்கும். ஸோ எந்த ஆப்னு சொல்லிட்டு நீங்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னா சூஸ் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணலாம் ஓகேங்களா. ஸோ பி கேர்ஃபுல்லாக இருங்க. கடைசி ஏழாவது மித்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஃபோன்லேயே வரக்கூடிய பாக்ஸில் இருக்கக்கூடிய சார்ஜர் இருக்குது பார்த்தீங்களா. இப்போ ஃபோனுக்கு ஒரு சார்ஜர் கொடுப்பாங்கள்ல, அந்த சார்ஜர் யூஸ் பண்ணாதாங்க ஃபோனு சூப்பராக இருக்கும், பர்ஃபெக்டாக இருக்கும், எந்த ஒரு ப்ராப்ளமே வராது பேட்டரியில், பேட்டரி லைஃப்பில் அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஒரு மிகப்பெரிய மித்து ஓகேங்களா. ஸோ ஹை வால்ட் சார்ஜர் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபோன்லேயே கொடுத்துருந்தாங்கன்னா அது ஃபோனை பாதிக்க தான் செய்யும் ஓகேங்களா. ஸோ சேம் வால்ட்டுக்கான எந்த விதமான சார்ஜர், இப்போ வந்து ரியல்மியை ஒரு ஃபோன் வாங்கியிருக்கீங்கன்னா அது ரெட்மி சார்ஜரில் 10 வால்ட் அவுட்புட் சார்ஜர் போட்டாலும் நோ ப்ராப்ளம் ஓகேங்களா. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சொல்லுவாங்க பாக்ஸில் வந்த ஃபோனு தான் சார்ஜர் தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபோனுக்கு யூஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு, அது மிகப்பெரிய ஒரு மித்து ஓகேங்களா. ஸோ எந்த சார்ஜர் வேணால் யூஸ் பண்ணலாம், அவுட்புட் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபோனுக்கு சப்போர்ட்டாக இருந்தாலே போதும் ஓகேங்களா. எந்த ஒரு டேமேஜுமே உங்கள் ஃபோனுக்கு ஆகவே ஆகாது ஓகேவா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா 7 மித்தை தான் வந்து பார்த்தீங்கன்னா டெக் மித்தை தான் வந்து பார்த்தோம். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சில பேர் தெரிஞ்சிருக்கும், சில பேருக்கு தெரியாது. தெரியாதவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா அந்த லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க ஓகேங்களா. அவ்வளோதான் கைஸ், இதேமாரி வந்து பார்த்திங்கன்னா வந்து நிறைய மித்து வீடியோக்கள் வந்து பார்த்தீங்கன்னா வரப்போகுது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அன்பாக்சிங் வீடியோஸும் வரப்போகுது. அது மட்டும் இல்லை நம்ம சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா தொட்டுடுச்சு, அதுக்கு மேலேயே போயிட்டுருக்கு. எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சிடி ஃபேமிலி தான். ஸோ தேங்க்ஸ் ஃபார் த நம்ம சிடி ஃபேமிலி. இந்த வீடியோவை பார்த்ததுக்கும் ரொம்ப நன்றி நண்பா. தேங்க்ஸ் ஃபார் த வாட்சிங். கீப் ராக்கிங் கைஸ்.